ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்னா, அங்கே போயிட்டு கரூர் வைஸ்யா பேங்கில் அதோட கேரியர் பேஜில் போனீங்களா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது வந்து என்ன போஸ்ட்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டாக்டு இதுக்காண்டி, சேல்ஸ்க்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுடைய இதுக்காண்டி. இதில் போயிட்டு எலிஜிபிலிட்டி நாம கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். சாரி, அப்ளை ஆன்லைனில் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இதில் வந்து சப்மிட் டேட் ஆன்லைன் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டு தான் இது பண்ண போகிறோம். சாரி, அந்த இது இன்னும் லிங்க் வைக்கலை, இன்னும் வீடியோ லிங்க் வைக்கலை, இங்கே தான் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இனிமேல் தான் வைப்பாங்க. ஆனால் இது கொடுத்துட்டாங்க, எலிஜிபிலிட்டி நாம்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட் வந்து லீடிங் பப்ளிக் செக்டர் டேட் லாஸ்ட் டேட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 30/9/2019 செப்டம்பர் மாதம் 30/9. ஆனால் இது வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, பிஸ்னஸ் டைரக்ட்மெண்ட் அண்ட் சேல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வைக்கல, என்ன தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் போயிட்டு இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, அண்டர் கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து படிச்சுருந்துருக்கணும். 10th +2+3 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து படிச்சிருக்கணும். இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் யாரும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட் கன்வர்ஷன் இன் லோக்கல் லாங்குவேஜ் வந்துருக்கணும், நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக 2-வீலர் லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்டில், உங்களுக்கு வந்து சேல்ஸில் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 93-2000 இருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. த கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ, டேட் ஆஃப் த ரிட்டன் இன்டர்வியூ வில் பி இன்ஃபார்ம்டு பை இண்டிவிஜுவல் பை ரிஜிஸ்டர்ட் இமெயில். இமெயிலுக்கு மூலமாக தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க இன்டர்வியூ எப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 இயர் கான்ட்ராக்டுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 18,000 கொடுக்குறாங்க. நீங்கள் த்ரீ வருஷம் வந்து கேண்டிடேட் செலக்டட் டு எக்ஸிக்யூட் நான் ஜிடிகள் அண்ட் ஜாயினிங், நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணணும். 3 வருஷத்துக்கு இந்த ஜாப் இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஜாப் பிடிச்சிருந்தால் அப்ளை பண்ணி விடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறொரு வீடியோவில் வேறொரு